ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்கர் அகாடமி. நான் உங்கள் பால பேசுகிறேன். நம்ம எல்லோரும் வந்து இப்போ தீபாவளி வந்து செலிப்ரேட் பண்ணி முடிச்சிருப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து படிப்பதற்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஓகேவா? ஏன்னா வந்து நம்ம மைண்ட் செட் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் வந்து ஸ்டக் ஆகிருக்கும். ஏன்னா நம்ம ஒரு சிலர் 10 நாள் லீவ் எடுத்திருப்பீங்க தீபாவளிக்காண்டி, ஒரு சிலர் 15 நாள், ஒரு சிலர் 1 மந்த், ஒரு சிலர் வந்து 2 to 3 மந்த்ஸ் வரைக்கும் இப்போ படிக்காமல் தான் இருப்பீங்க. இப்போ தான் வந்து படிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து வருவீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ எப்படி வந்து நம்ம தொடங்க அப்படின்ட்டு நிறைய குழப்பங்கள் இருக்கும், ஓகேவா? நம்ம எப்படி மொபைல் ஃபோனை எடுத்துகிட்டு எப்போவும் நேரத்தை செலவிட்டுட்டு இருக்கோமோ அதற்கு பதிலாக புக்கை கையில் எடுங்க, ஓகேவா? புக்ஸை எடுத்துகிட்டு சும்மா புக்கை எடுத்துகிட்டு அப்படியே பாருங்கள், உங்களுக்கு படிக்க ஆர்வத்தை தூண்டும். இதுதான் வந்து ஃபஸ்ட் வழி. புக்கை எடுத்துக்கிட்டு நமக்கு என்ன டாபிக் வந்து படிக்கிறோமோ அதோடய ஹெட்டிங்ஸ் வந்து ஃபஸ்ட்டு படிக்கணும். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து படிக்கும்போது டக்குன்னு ஃபுல் ஸ்பீடாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து படிக்க முடியாது, ஓகேவா? கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு புக் எடுத்துகிட்டு ஹெட்டிங்ஸ் வந்து படிக்கணும், அடுத்த சப்ஹெட்டிங்ஸ் வந்து படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும், ஓகேவா? இந்த மாதிரி தான் வந்து நம்ம ரொம்ப நாள் கழித்து படிக்கும்போது அகெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணுவதற்கான ஒரு நல்ல மெத்தடு வந்து இதுதான். இதுதான் வந்து நம்ம மைண்டை வந்து கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி கொடுக்கும், ஓகேவா? ஓகே, நம்ம ரொம்ப நாள் கழித்து படிக்கிறோம் அப்படிங்கும்போது உடனே வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து படிக்க முடியாது. அப்போ புக் எடுத்து ஹெட்டிங்கு சப் ஹெட்டிங்கு அப்படி ரீடிங் வந்து பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் தாட்ஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். மேக்ஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், ஓகேவா? மேக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப நாள் கழித்து பார்க்கும்போது. ஆனால் மேக்ஸ் வந்து பார்க்க பார்க்க வந்து மேக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாகிடும், ஓகே? நமக்கு ஒரு ரெகுலர் ஹேபிட் ஆகிரும், ஓகேவா? ஏன் நான் இதை இப்போவே நீங்கள் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து ஒரு 30 to 45 days வந்து நெக்ஸ்ட் ஆனுவல் பிளானர் வந்து வந்துடும், ஓகேவா? இன்றைக்கி வந்து 26 ஆகிட்டு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, ஓகேவா? இந்த மாதத்தை விட்டுருங்க, நவம்பர் டிசம்பர் வந்துச்சுன்னா ஆனுவல் பிளானர் வந்துடும். அப்படின்னா இங்கே ஒரு 4 days, நவம்பரில் ஒரு 30 days, அண்ட் டிசம்பரில் ஒரு 10 days வந்துடும். ஒரு 30 to 40 days வந்து நெக்ஸ்ட் ஆனுவல் பிளானர் வந்துடும். ஆனுவல் பிளானர் வந்த பிறகு எல்லோரும் வந்து ஜெட் வேகத்தில் தான் வந்து படிக்க போகிறோம், ஓகேவா? ஜெட் ஸ்பீடில் தான் எல்லாருமே படிக்கணும், படித்து ஆகணும். அதனால் வந்து இப்போவே வந்து அதற்கான ஒரு ப்ரீ மெடிடேஷன், ஓகேவா, கொஞ்சம் தயார் உங்களை படுத்திக்கிட்டிங்கன்னா வந்து இந்த 30 to 45 days வந்து ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு ட்ரெயின் இருக்குது, அந்த ட்ரெயின் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து ஃபுல் ஸ்பீடு வந்து போகாது, அப்படியே மெது மெதுவாக இது ஸ்டார்ட்அப் பண்ணி தான் வந்து ஸ்பீடு போகும். நீங்கள் அந்த ஸ்டார்ட்அப் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துட்டீங்கன்னா ஆனுவல் பிளானர் வந்த பிறகு உங்களால் வந்து ஸ்பீடு எடுப்பதற்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். அதனால் வந்து இப்போவே வந்து கொஞ்சம் புக்ஸ் எடுத்து ஹெட்டிங் சப் ஹெட்டிங் ரீடிங் வந்து பண்ணுங்கள், மேக்ஸ் வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? ஏன்னா இந்த 30 to 45 days நீங்கள் ஒரு நாளைக்கு 2 hours 3 hours அப்படின்ட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஆனுவல் பிளானர் வந்த பிறகு அதை இன்க்ரீஸ் பண்ணி சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி படிப்பதற்கு ரொம்ப எளிமையாக இருக்கும், ஓகே? அடுத்து உங்களுக்கான கோல் வந்து ஒன்று செட் பண்ணுங்கள், ஓகேவா? 2023 நம்மளோட கோல் வந்து இது தான்ப்பா, ஓகேவா? நான் ஒரு குரூப் 4 ஜாப் வாங்கணும் அப்படிங்கன்னா அதை வந்து டார்கெட் வந்து பண்ணுங்கள். இல்லை, நான் இந்த வருஷத்தில் வந்து இப்போ குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த குரூப் 1 ப்ரிலிமினரி பாஸ் பண்ணி குரூப் 1 மெயின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், அல்லது இப்போ வரக்கூடிய குரூப் 2 நான் பாஸ் பண்ணிடுவேன், குரூப் 2 மெயின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரியான உங்களுடைய கோலை வந்து செட் பண்ணுங்கள், ஓகேவா? இந்த கோலை வந்து செட் பண்ணிட்டாங்களே, ஓகேவா, ஆசைப்படணும் ஃபஸ்ட்டு. நீங்கள் ஆசைப்பட்டுட்டாலே அதற்காக உழைக்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆசைப்படணும், எந்த போஸ்டிங் வேணும், எங்கே போகணும் அப்படின்ட்டு ஆசைப்படுங்க. அதற்காக வந்து உழைக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க, ஓகேவா? ஸ்டார்ட் பண்ண மனசு வந்துடும், ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த விஷயத்த பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம போகக்கூடிய இடத்துல வந்து போய் சேர்ந்து விடுவோம், ஓகே? நான் குரூப் 4 ஸ்டடி பிளான் வீடியோ வந்து ஒன்று போட்டிருக்கேன், ஓகேவா? அது வந்து ஒரு 7 மந்த்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், பார்க்கறதுங்க வந்து செக் பண்ணி பாருங்கள். அது வந்து உங்களுடைய ஸ்டடீஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரி, ஓகேவா? அண்டு கடைசியாக வந்து யாரும் வந்து ஜாப் வந்து விட்டுட்டு வந்து இப்போதைக்கு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணாதீங்க, ஓகேவா? ஆனுவல் பிளானர் வரட்டும், ஆனுவல் பிளானரில் வந்து எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு டியூரேஷன் இருக்கும். குரூப் 4 அப்படிங்கிறது ஒரு செப்டம்பர் மந்தில் தான் வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்னுடைய தரப்பில் நான் எதிர்பார்க்குறேன், ஓகேவா? செப்டம்பர் மந்த் நோட்டிஃபிகேஷன் வரும், அல்லது செப்டம்பர் மந்த்து தான் வந்து எக்ஸாம் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் வந்து 9 மந்த் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்ட் டைமாக வந்து படித்தாலே வந்து கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இங்கேருந்து 1 இயர் கிட்டே இருக்குது, 9 மந்த் அப்படிங்கிறது ஆனுவல் பிளானர் வந்த பிறகு வந்து படிக்கும்போது அழகாக வந்து பாஸ் பண்ண முடியும். அதனால் ஜாப் வந்து குயிட் பண்ணாதீங்க. ஏன் ஜாப்க்கு வந்து குயிட் பண்ணாதீங்கன்னா, இப்போதைக்கு வந்து ஐடி செக்டர்லாம் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது, ஓகேவா? நெக்ஸ்ட் இயர்லாம் ஐடி செக்டரில் வந்து நிறைய ஜாப்ஸ் வந்து ரெக்யூர்மெண்ட் வந்து பண்ணுவதற்கான வாய்ப்புகள் வந்து குறைவாக தான் வந்துருக்கு. அதனால் ஐடி செக்டர் வந்து இப்போதைக்கு
மூன்லைட் இஷ்யூ போயிட்டுருக்கு. அதுலேருந்து நிறைய பேர் வந்து இது ஜாப் விட்டு தூக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் ஜாப் வந்து யாருமே ஐடி கம்பெனின்னாலும் இல்லை, மொத்தமாக யாருமே வந்து ஜாப் வந்து விடாதீங்க. ஏன்னா இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் ரேட்லாம் ரொம்ப ஹையில் வந்து இருக்குது. ஸோ ஜாப் விட்டால் திரும்ப இப்போ உடனே வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கிறது. கவர்மெண்ட் வேலை வந்து ஓகே, ஆனால் இருக்கக்கூடிய ஜாப்பை குயிட் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் வேலைக்கு வந்து படிக்காதீங்க. ஏன்னா டியூரேஷன் வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இந்த 2023 கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டியூரேஷன் நிறைய கிடைக்கும். ஒரு நாளைக்கு 3-4 hours அப்படின்ட்டு ரெகுலராக நீங்கள் படித்தாலே நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து கிராக் வந்து பண்ண முடியும். ஓகேவா? அதனால் ஜாப் வந்து குயிட் பண்ணாமல் வந்து படிங்க வந்து போதுமானது. ஓகே, இது வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பண்ணி. ஸோ உங்களால் கண்டிப்பாக வந்து முடியும். ஹோப் வந்து வச்சுக்கோங்க, ப்ரிப்பேர் வந்து பண்ணுங்கள். தேங்க்யூ, வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.